இறைவனுக்கு கீழே இதை நகைச்சுவையாக சொல்லும் போது ஒரு இடத்தில் ஒருவன் இறைவன் என்று கேட்டான்.
ஐயா இறைவனை எனக்கு சாவே வரக்கூடாது, எனக்கு சாவே வரக்கூடாது, நான் என்றும் ஜீவித்திருக்க வேண்டும். எனக்கு சாவு வரக்கூடாது, நான் நித்தியம் என்றும் இருக்க வேண்டும், அபரணமாக இருக்க வேண்டும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு சாவு வரக்கூடாது. சரி அவ்வளவுதானே, சரி போ, நான் வரம் கொடுத்தேன், உனக்கு சாவு வராது, போ, சாவே கிடையாது, போ என்று சொன்னேன். இந்த வரத்தை சோதித்து பார்க்க வேண்டாமா? நம் புராணத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், வரம் கொடுத்தவன் தலையில கை வைத்து அதை செல்லுபடியாகதா இல்லையா என்று பார்ப்பவர்கள் அல்லவான். அவன் செல்லுகின்றான், வழியிலே ஒரு நண்பர் வருகின்றார், அவர் பார்க்கின்றார், ஒரே மகிழ்ச்சியாக ஆட்டத்துடன் வருகின்றார், பூஜித்துக் கொண்டு வருகின்றார். என்னப்பா நல்லா இருக்கிறேன், இன்னும் இப்படி ஆடிக்கொண்டு இருக்கின்றாய், நான் மிகப்பெரிய வரத்தை பெற்று வந்திருக்கின்றேன். அப்படியா, என்ன வரம் பெற்று வந்திருக்கின்றாய், நீ யார், பெயர் என்ன? என் பெயர் குப்புமி என்றார். குப்புமியா, என்னையா பெயர் முதுமையா இருந்து குப்புமின்னு சொல்றேன், என் பெயர் குப்புமி, குப்புமி அப்படி இருக்கிறார். என்னடா குப்பு சாமி இல்லையா, என் பெயர் குப்புசாமி என்று சாவரவில்லை, இறைவனிடம் வரம் கேட்டான் அல்லவா, அவனுக்கு சாவே வராது. போ மாமணி, என்கிட்டே வா, நான் யாரு, நான் யாரு, இறைவன் நினைத்தது நடக்கும், ஆக எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். தமிழ் எதற்கும் இடம் கொடுக்கும், அந்த தமிழை உணர்ந்தவர்கள், தமிழை புரிந்தவர்கள், தமிழை தெரிந்தவர்கள், தமிழை சுவாசித்த அந்த பெருந்தகை தமிழ் மகன் இளங்குமரனாருக்கு நடக்கும் ஒரு பிறந்த நாள் விழா. நான் எண்ணி பார்க்கின்றேன், எந்த பொருத்தம் பாருங்க, தமிழ் 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 என்று தமிழுக்காகவே வந்த ஒரு பெருமகனாருக்கு தமிழ் நெறி கழகத்தின் சார்பாக உலகளாவிய அளவிற்கும் அந்த உலக தமிழ் நெறி கழகத்தின் மூலமாக நடக்கும் ஒரு பெரிய விழா. இந்த பெரிய விழாவில் மாணவ செல்வங்கள் எல்லோரும் கலந்து உங்கள் ஆற்றலை எல்லாம் வெளிப்படும், உங்கள் திறன்களை எல்லாம் மையப்படும், உங்களுக்கு வெளிப்படுத்திய உள்ளங்களுக்கு மாணவ செல்வங்களை இந்த பேரவை மனதார வாழ்த்துகிறது. தமிழ் அது உலகின் முதல் மொழி, மூத்த மொழி, உலகின் முதல் மாந்தன் பேசிய முதல் மொழி. நிறைய பேசலாம், பேசுவதற்கான நேரம் அல்ல, உணவு காத்திருக்கிறது. செடிக்கு உணவு இல்லாத பொழுது சிறுவைக்கும் வியப்படும், அந்த சிறுவை நான் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். என அன்பு உறவுகளே, எண்ணி பார்க்கின்றேன், என்ன ஒரு சிறப்பு, தமிழ் என்பது நம் மொழி, உலகின் மூத்த மொழி, நம் அன்னை மொழி, நம் தாய் மொழி. ஒரு மொழி அழிந்துவிட்டால், ஒரு மொழி அழிந்துவிட்டால் ஒரு இனமே அழிந்துவிடும் ஐயா. அதற்கு நாம் வித்திடும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தமிழில் பேசுவதற்கு கூட வெட்கப்படுகின்றோம். கேட்டால் ஏதேனும் ஒரு காரணம் தலையை சொல்கின்றார்கள், சார் சாரி சார் என்கிறார்கள். என்ன ஒரு வேதனை, தமிழில் பேச வேண்டும், தமிழ் மொழியில் பேட வேண்டும். எனக்கு தமிழ், ஹிந்தி, உருது, மலையாளம், தெலுங்கு, அரபி, ஆங்கிலம் என்று எட்டு மொழிகள் தெரியும். ஆனால் என் தாய்மொழியின் பிற மொழி ஒரு சொல்லையும் கடக்க மாட்டேன், அது என் சுவாச மொழி, நம் அடையாளம். அதை விடுத்து நாம் வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? உலகிற்கு அடையாளப்படுத்தியவன் அல்லவா தமிழன். எண்ணி போன்ற இரும்பு அடைகின்றேன், என்னென்ப ஏழுக்கு என்பது இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்த்து என் அநேகாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எனது வள்ளுவ பேராசான் வியந்து போகின்றேன். எண்கள் என்று சொன்னால் ஒரு இலக்கம், இரண்டு இலக்கம், மூன்று இலக்கம் என்று, ஒன்று என்பது ஒற்றை இலக்கம் சேர்ந்தது, ஒன்றிலிருந்து ஒன்பது வரை ஒற்றை இலக்கம், ஒற்றை இலக்கத்தை சார்ந்தது. பத்து எடுத்து வந்தால் இரண்டு இலக்கம் இலக்கம் ஆகிவிடும், எத்தனை இலக்கத்தை நம்மளால் போட்டுக் கொள்ளலாம். இலக்கத்தில் எண்களில் சிறியது ஒன்று, பெரியது ஒன்பது. என்ன ஒரு சிறப்பு, தமிழர் பாருங்கள், ஒன்பதை ஒன்பது கோள்களாக வடமொழியில் நவரசம் என்று சொல்வார்கள், நவ கிரகங்கள் என்று சொல்வார்கள், ஆனால் ஒன்பது கோள்களாக உலகில்
வைத்து அடையாளப்படுத்தியவன் காமன். அடுத்த படிநிலை எட்டு, எட்டு திக்கிலும் தன் புகழ் கொடியை நாட்டியவன் தமிழன். தமிழனுக்கு என்று ஒரு தனி சிறப்பு அல்லவா? எட்டு திக்கும் புகழ் கொடி நாட்டியவன் தமிழன் தான். அடுத்த படிநிலை ஏழு என்று சொன்னால், ஏழு ஸ்வரங்கள், ஏழு வர்ணங்கள், ஏழு சீர்களை உடலை அடியார்ந்து படியார் அடியார்ந்தான் அல்லவா நம் வள்ளுவ பேராசார். ஏழுக்கு ஒரு தனி சிறப்பு, ஏழு சீர்களின் உடலை அடையாளப்படுத்தியவன். வாழும் மக்களுக்கான வாழ்க்கை தத்துவத்தை படம் பிடித்து காட்டியவன் வள்ளுவ பேராசார். இவ்வளவு பெரிய சிறப்புங்க. அந்த ஏழு சீர்களில் தான் எல்லா குரலும். ஏழை ஏழை பற்றி கொண்டால் ஏழரை பிடிக்காது, இதுதான் நிஜம். அடுத்த படிகளை பாருங்க. ஆறு, ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதற்கு உணவு மிக முக்கியம். இன்றைய இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் உண்ணும் உணவாகிய துரித உணவு அல்ல, அது சுவை உணவு. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வல்லமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆரோக்கியம் மிக முக்கியம். அது சுவை உணவு எப்படி என்று அடையாளப்படுத்தி காட்டியவன் தமிழன். அடுத்த படிநிலை ஐந்து, ஆங்கிலத்தில் டிஜிட்டல் நம்பர் என்று சொல்கின்றோமே, மேலிருந்துதான் இறங்கிக் கொண்டிருக்கு. ஐந்து, வாழும் காலகட்டத்தின் மொழியை, மொழிக்கு இலக்கணம் கற்பித்தவன் தமிழன். ஐந்து இலக்கணத்தை கூறியவன் தான் வாழும் காலகட்டத்தில் இந்த பூமி குரங்கை, பூமி பந்தை ஐந்து பிரிவாக பிரித்து குறிஞ்சி, முல்லை, மரணம், நெய்தல், குவாலை என ஐந்து நிலப்பரப்பை வகுத்து காட்டியவன் தமிழன். ஆண்பால், பெண்பால், பலர்பால், உள்ளன்பால், பலவின்பால் என்ற உயிரினங்களை பகுத்து ஐந்தாக காட்டியவன் தமிழன். அடுத்த படிநிலை நான்கு, எதற்கும் நாலு பேரும் இல்லையா, நாலு எவ்வளவு முக்கியமானது நான்கு. ஆனால் தமிழன் பாருங்க, வீசுகின்ற காற்றுக்கும் பெயர் வைத்தவன். வடக்கில் இருந்து வீசுவதை வாடை காற்று என்றால், மேற்கில் இருந்து வீசுவதை கொண்டல் காற்று என்றால், கிழக்கில் இருந்து வீசுவதை கொண்டல் காற்று என்றால், மேற்கில் இருந்து வீசும் காற்றை கோடை காற்று என்றால், மேற்கில் இருந்து வீசும் காற்றை தென்றல் என்றால், நம் அவனை வீசுகின்ற காற்றுக்கும் பகுத்து அடையாளப்படுத்தியவன் தமிழன். அது மட்டுமா, மூன்று என்று வரும்போது முத்தமிழை சொன்னார். இயல் இசை நாடகம் வாழும் காலகட்டத்தில் முக்கணியாகட்டும், முத்தமிழாகட்டும், மூவேந்தர்களாகட்டும், மூன்று 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 என்று சொல்லி மூன்றாய் காட்டியவர் வாழ்க்கை தத்துவத்தை படம் பிடித்திய காட்டிய வள்ளுவ பேராசான். ஆரம்ப பொருள் இன்பம் என அதனையும் மூன்றாக காட்டினார். என்ன ஒரு பொருத்தம், வியக்க வேண்டாமா, மலைக்க வேண்டாமா, உணர வேண்டாமா? அடுத்தது இரண்டு, உலகில் யார் இருந்தாலும், இந்தியா மண்ணில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, இந்தோனேஷியாவில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, குவைத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, துவாரத்தில் எங்கே பிறந்து இருந்தாலும் பிறந்த மனிதனின் வாழ்க்கை இரண்டு பிரிவாகின்றது. ஒன்று அகம், மற்றது புறம். அக வாழ்க்கை, புற வாழ்க்கை, என்னங்க ஒரு வாழ்க்கை தத்துவம்? இதை மறைச்சவனால வாழ முடியுமா? அகம் புறம் என்று இலக்கணம் வகுத்து வாழ்க்கையை படம் பிடித்து காட்டியவன் தமிழன். அது மட்டுமா, அடுத்து ஒன்று, இவ்வளவு ஒரு சிறப்பு, ஒழுக்கம் விழுப்பம் தரும் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் சொன்னான் இல்லையா? ஒழுக்கம் ஒன்றுதான். அவன் யாரா இருந்தால் என்ன, தனி மனித ஒழுக்கம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன் நிலையில் தவறக்கூடாது, தன் மனம் மாசடையக்கூடாது. மனத்துக்கு மாசு இளம் காதல் தான் அனைத்து அறணும். அதுக்கப்புறம் தான், அதுக்கு பின்னாடி தான் நெஞ்சறிவது பொய்யற்கு. உண்மைதானே எனது அருமை செல்வங்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, சபையோரே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, இயன்றவரை என் காலத்தை பேசுவதற்கு வெச்சப்படாதீர்கள், கூச்சப்படாதீர்கள், முயற்சி செய்ய, முயற்சி பயிற்சி. சாரி சார், அத்தனை பேசுறதுக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, சார் இன்றைக்கு இருந்து சார் பாருங்க வந்து சொல்லிட்டார், உங்களை பார்த்துக்கணும் ஐயா, உங்களை தொட்டு கும்பிடுங்க ஐயா, இவ்வளவு உணர்வு, இவ்வளவு ஒரு எழுச்சிகரமா நீங்க பேசுறீங்க. இன்றிலிருந்து நான் தமிழில் தான் பேசப் போகின்றேன்.
ரொம்ப மகிழ்ச்சிக்கு தம்பி வாழ்த்துக்கள். என்ன தம்பி இனிமேல் தமிழில் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு சூப்பர் என்று சொல்றீங்க, சாரி ஐயா. உணரமா வருத்தம் அடைகின்றேன், உணரணும், தெரியணும், புரியணும், அறியணும். இது இந்த இயல்பம் வந்தது பெரிய இதுக்கு அன்பம் பாட்சி அவங்கதான் தமிழ்ல பேசணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மண்ணுங்க, இந்த மண்ணை பிறந்தவனுக்கு அந்த உணர்வு வேண்டாம். இந்த தமிழ் அடையாளமாக இருக்கின்ற திருக்குறள் அதை சொன்னா அவர் ஒரு நாள் பத்தாது, நான் பேசினா மாத கணக்க பேசுவேன், வேண்டாம். அப்படி பேசி பேசலாம். யாருமே கேட்கறது முடிவதாம் சொல் சொல்லுக்கு இலக்கணம் வைத்தவன் என் தாத்தன் பாட்டன் வள்ளுவ பேராசிரியர். உணர்வது உடையாரும் சொல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சரிந்தவா சொல்வார். ஆகவே நல்ல உள்ளங்கள், நல்ல இதயங்கள் இந்த சபையில் என்னால் நான் செல்லுமிடம் எல்லாம் வைத்து வருகின்றேன். பல நாடுகள், பல நாடுகள், ஏராளமான நாடுகளுக்கு சென்று செல்லும் இடத்திலெல்லாம் திருக்குறளையும் தமிழையும் என் மரபை நான் என்றும் விட்டுக் கொடுத்ததில்லை. நான் அதைத்தான் பித்திட்டு வருகின்றேன். இந்த சபையில் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகின்றேன். ஆகவே இன்று முதல் ஒரு உறுதி ஏற்றுக்கொள்வோம், இயன்றவரை உலகத்திலேயே பிற மொழி கலவாமல் பேசக்கூடிய ஒரே மொழி நம்ம தமிழ் கொடுத்தாங்க. சொல்லக்கூடிய தங்கத்தை போல வேண்டாம், நம்மால் முடியும், முயற்சி செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோம். ஆக இந்த சிறப்பான நிகழ்ச்சி எனது அன்பு வாழ்த்தாக அத்துணை மாணவ செல்வங்களுக்கு, அத்துணை பெற்றோர்களுக்கு, சான்றோர்களுக்கு, நிறைந்த சபை இந்த விழாவினை ஏற்பாடு செய்தவர்களுக்கும், இந்த சன்மார்க்க சங்கத்தில் இறை விழாவாக இறை வாழ்த்து இறை அருள் நிரம்பி இருக்கும் இந்த சபையில் அந்த இறை வாழ்த்தோடு அனைவரும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் பெற்று நலவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை நானும் உங்களின் ஒருவனாக இறங்குகின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்பர் பாட்ஷா.